வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அலை பண்பலை www.alaifm.in. அலை பண்பலையின் அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது என்எம் கோபிநாத். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயங்கி வரும் ஜிடெக் எஜுகேஷன்ல இருந்து வந்திருக்கேன். இங்க வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், இன்டர்நெட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சோசியல் மீடியா ப்ரொமோஷன், கூகுள் ஆட்வர்ட்ஸ், அட்வான்ஸ்டு ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க்கிங் கோர்சஸ் மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்சஸை தொழில்நுட்ப வளர்ச்சியின் உதவியோடு இணைச்சி இங்கே சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அலை பண்பலையின் அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு அலை பண்பலையில் ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பம் குறித்து நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய கைகள்லையும் பயன்பாட்டில் இருந்தது சிம்பியான் இயங்குதளத்தை அடிப்படையாக கொண்ட நோக்கியா ஃபோன்ஸ் தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை அடிப்படையாக கொண்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் பயன்படுத்தி வர்றாங்க. ஆக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பம் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இந்த ஆண்ட்ராய்டு நிறுவனம் கலிபோர்னியா மாகாணத்தில் 2003 அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களோட முயற்சி டிஜிட்டல் கேமராவுக்கான இயங்குதளத்தை உருவாக்குறதுல தான் இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு அது வெற்றிகரமாக போகலை. அதன் பிறகு கூகுள் நிறுவனம் 2005 ஆகஸ்ட் 17 ஆண்ட்ராய்டை தன்வசப்படுத்தி கொண்டது. ஆண்ட்ராய்டு நிறுவனத்தை ஆரம்பித்த ராபின் மின்னர் மற்றும் ஒயிட் கூகுள் நிறுவனத்தோடு மறுபடியும் இணைஞ்சு பணிபுரிய ஆரம்பித்தாங்க. கூகுள் நிறுவனம் தன்னோட முதல் முயற்சியாக தொலைபேசிக்கான இயங்குதளத்தை தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கான பிளாட்ஃபார்மா லினக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை லினக்ஸ் என்ற ஒரு ஓபன் சோர்ஸ் இயங்குதளத்தை பயன்படுத்தி தான் உருவாக்குனாங்க. குறிப்பாக இந்த ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை தொடுதிரை அமைப்பு கொண்ட தொலைபேசிகளில் பயன்படுத்துறதுக்கு தான் அவங்க உருவாக்குனாங்க. ஆண்ட்ராய்டு நிறுவனம் வெற்றிகரமாக 2008 அக்டோபர் 22 தன்னுடைய முதல் வணிக ரீதியான தொலைபேசியை வெளியிட்டுச்சு. அந்த தொலைபேசியை ஹச்டிசி நிறுவனத்தோடு இணைஞ்சு ஹச்டிசி ட்ரீம் அப்படின்ற பேரில் வெளியிட்டாங்க. இதுதான் அவங்களோட முதல் வெற்றி. ஆனால் இன்னைக்கு சாம்சங், சோனி, எல்ஜி, மைக்ரோமேக்ஸ், மோட்டர்லா போன்ற பெரிய முன்னணி நிறுவனங்கள் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை பயன்படுத்தி தங்களுடைய தொலைபேசிகளை வெளியிட ஆரம்பித்தாங்க. அதுதான் மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு ஆண்ட்ராய்டு கிடைச்சிருக்கு. முதல் முதல்ல செப்டம்பர் 2008 ஆண்ட்ராய்டோட முதல் வெர்ஷன் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆண்ட்ராய்டு நிறுவனம் தன்னுடைய அடுத்தடுத்த வெர்ஷனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முதல்ல இருந்து சொன்னோம் அப்படின்னா கப் கேக், டோனட், எக்லர், ஃப்ரையோ, ஜிஞ்சர் பிரெட், ஹனிகோம், ஐஸ்கிரீம் சாண்ட்விச், அண்ட் கடைசியாக நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனாக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஜெல்லிபீன். ஜெல்லிபீனுக்கு அடுத்தபடியாக கூகுள் தன்னோட அடுத்த ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தின் பெயரையும் வெளியிட்டிருக்காங்க. அதுதான் கிட்கேட். அதே வேளையில் கூகுள் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 1 பில்லியனை தாண்டி இருப்பது இன்னொரு சிறப்பு அம்சம். ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தோட எல்லா பெயர்களுமே உணவின் பெயர்களாக தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆண்ட்ராய்டு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இயங்குதளங்களுமே அதனுடைய முன்னேற்ற படிக்கட்டுகள் தான் சொல்லணும். அதனுடைய முந்தைய வடிவங்களில் உள்ள எல்லா குறைபாடுகளுமே ஒவ்வொன்றாக நீக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக பயன்படுத்தும் வகையில் ஒவ்வொரு வெர்ஷனையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் எதுக்காக தங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 92% டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, 84% இன்டர்நெட் ப்ரௌசிங்காக யூஸ் பண்ணுறாங்க, 76% இமெயில் யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க, 64% கேம் விளையாடுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க, 59% சமூக இணையதளங்களை பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க, 48% பாடல்கள் கேட்பதற்கும் காணொலி பதிவுகளை பார்ப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. கூகுள் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷனை உருவாக்குவதற்கும் வெளியிடுவதற்குமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாங்க. அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லணும். இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை ஜாவா பேஸ்டு ப்ரோக்ராமில் ரெடி பண்ணுறாங்க டெவலப்பர்ஸ். இதை ரெடி பண்ணுறதுக்கு எக்லிப்ஸ்ன்ற ஒரு டூலை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஒவ்வொரு வெர்ஷன் வெளியிடும் பொழுதும் அதுக்கான டெவலப்மெண்ட் கிட்டையும் இது கூட சேர்த்து வெளியிட்டுருக்காங்க. அதை பயன்படுத்தி ஒவ்வொரு வெர்ஷனுக்கான அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிக்கிற முடியும். இன்றைக்கி நாட்டில் உள்ள பெரும்பான்மையான நிறுவனங்கள் தங்களோட சர்வீஸை நிலைநாட்டுவதற்காக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் துறையிலையும் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உருவாயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் தமிழ் சார்ந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தும் விதம் பற்றியும் இந்த ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்வித்துறையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் யுக்திகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம்.